Hello everyone, this is Prashant. So I've got another email from Sriyari. Sriyari, enna email pannirukkarna, he says that ivarku 20 vayasu aachu, ivaru love pandra ponnu avangalukku 20 vayasu dhaan. Ivanga 4 varshama love pannittu irukanga. Ivanga love pandra vishayam ivanga family ku therinju periya prachnayai, andha ponnoda appa vandu ivaru adichirukanga. Adichi prachnayai ipo vandu அந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள இவரால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு லொக்கேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணோட அக்கா வந்து இவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், நாங்கள் எங்கள் ஜாதி பையனே ஒருத்தனை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ இனிமேல் அவளுக்கு ஃபோன் பண்ணாத அப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ரீஹரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே அவருக்கு தெரியல, அவங்கள காண்டாக்ட் கூட பண்ண முடியல. அண்டு அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ப்ரோ, பட் ஆனால் எனக்கு 20 வயசு தான் ஆச்சு, அவங்கள நான் கல்யாணம் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏதாச்சும் ஐடியா சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸ்ரீஹரி கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீ சேட் தட் அவங்க ஊர் ஃபுல்லாக சொந்தக்காரங்க தான், என்னால் போய் பேசக்கூட முடியல, நான் என்ன பண்ணுறது, லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஸ்ரீஹரி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். உங்களுக்கு 20 வயசு தான் ஆச்சு, 20 வயசில் ரொம்ப துடிப்பாக இருப்போம், அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு தோணும், மனசுக்குள்ளே ஃபுல்லாக தைரியம் இருக்கும், அந்த பொண்ணை எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு தோணும். பட் ஆனால் ஸ்ரீஹரி, வாட் ஐ எம் சஜஸ்டிங் டு யூ இஸ், கோபத்தில் பதட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது மோஸ்ட்டாக தப்பாக அமைஞ்சிடும். ஸோ ஸ்ரீஹரி, உங்களுக்கு ஒன்றும் வயசு இருக்குது, so you have lot of things to do in your life, so in the time la evlo evlo vishayangal vaalkaiyil irukku, but ana inda 20 vayasu la ungalku andha ponnu dhaan ulagama theriyudhu ungalku, so adhu vandu it's an age, so adhula endha problem illa, I can understand that. But Sriyari, in the time la legally enna panna mudiyum, na edhu vena panna ready ah iruken, அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஏமாற்றி வேறு இடத்துக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஸோ ப்ளீஸ் நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், தட் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள். நான் இது என்னோடய நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், இப்போ எனக்கு 20 இயர்ஸ் தான் ஆச்சு, கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வேலை கிடச்சி நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எல்லாமே அந்த பொண்ணு தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ உங்களால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு, பட் இருந்தாலும் you cannot do anything at this situation, Sriyari. You can launch an online complaint. That is one thing. 2018 la kuda government or law kondu vandanga, adhavadhu oru ponnum payanum endha jaathi maathla vena sendu kalyan pannikalam abindra oru law kondu vandanga, adha thadukkuradhukku yaarukku urima illa, even including parents abindru சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சைட் இருக்குது, tnpolice.gov.in, ஐ ரிப்பீட், tnpolice.gov.in. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரோட காண்டாக்ட்ஸும் நீங்கள் எடுக்கலாம், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், ஐஜி, இந்த மாதிரி எல்லாத்தோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வற்புறுத்தி இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யூ கேன் டூ வாட் எவர்
you want to do if you want to take any legal action. But I will suggest you to stay calm at the situation. பொறுமையா இருங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையாவே சாரி அந்த பொண்ணு உங்களை உண்மையாவே லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்காக கண்டிப்பாக வருவாங்க, தேடி வருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பொண்ணு தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. இஃப் ஹர் லவ் இஸ் ட்ரூ தென் டெஃபினெட்லி ஷி ஹாஸ் டு ஃபைட் everyone and she will come for you. So அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணி கையில் வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. யூ ஹாவ் டு திங்க் ப்ராக்டிக்கலி. அதுக்கான வயசும் இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற துடிப்பில் நீங்கள் பேசுகிறீங்க. பட் இந்த அவசரத்தில் இந்த கோபத்தில் நீங்கள் உங்கள் முடிவு எடுக்காதீங்க. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லைஃப் இஸ் லைக் அ கேம்பிள் ஸ்ரீஹரி. அதாவது லைஃப் வாழ்க்கையே ஒரு சூதாட்டம் மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் நம்ம லவ் பண்ணுறோம் நினச்சாலும் அதை சக்ஸஸ் ஆகிறதோ இல்லை லாஸ்டோ ஆகிறதோ நம்ம கையில் இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் அ கேம்பிள், லைஃப் இஸ் அ கேம்பிள். எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு இது நம்ம சொல்லிட முடியாது. So we should be ready for everything. So na avanga kudukka vendiya suggestion na avanga kuduttaen indha situation la neenga edhuvume panna mudiyadhu. endha or decision eduthalum andha ponnu dhaan edukkanum. So or ponnu manasula aalama or vishayatha padichitaanga na avanga unmaya ungala love pannirundanga na kandippa ellathiy eduthu ninnu ellathiy thooki pottu unga kooda varuvaanga. apdi vanda you're lucky, then you can do anything for her. But in the time la, in the situation la, neenga endha oru decision edukka vena appadina enoda suggestion. andha ponna contact panna mudinja na sonna vishayatha mattum sollunga. na unna true ah love pandren, unukkaga na edhu vena seivan. but ippo enakkana vayas illa, na kandippa future la oru nalla velaikku poi sambarichu unna kaapathuven. na unukkaga wait pandren. நீயும் என்னை உண்மையாக லவ் பண்ணனா எல்லாத்தையும் எதிர்த்து நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எனக்காக வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு சே எனி திங் டு ஹர் அண்ட் ஷீ ஹாஸ் டு கம் ஃபார் யூ. யூ கேனாட் கோ அண்ட் டூ எனி திங் ஃபார் ஹர் இந்த சிச்சுவேஷனில். திஸ் வில் பீ மை சஜஷன் ஸ்ரீஹரி. இதை யோசிங்க. உங்களுக்கு 20 வயசு தான் இருக்குது. லைஃப்பில் ஒன்றும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கான பர்பஸ் என்ன, உங்களோட பேரண்ட்ஸை பற்றி யோசிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில். இந்த பொண்ணு தான் உலகம்னு நினச்சி உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இஃப் ஷீ கம்ஸ் ஃபார் யூ தென் யூர் லக்கி அண்ட் யூ கேன் டூ எனி திங் ஃபார் ஹர். பட் இஃப் நாட், அந்த பொண்ணால் அவங்க பேரண்ட்ஸ் எதிர்க்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல, சிச்சுவேஷன் என்ன சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் ஆல்சோ. That is how life is. So நம்ம ஆசைப்பட்டது எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நம்ம கிடச்சிரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சில சமயம் லைஃப் வில் பி ஹார்ட், லைஃப் வில் பி டிஃபிகல்ட். அதை அக்செப்ட் பண்ணி அதில் மூவ் ஆன் பண்ணுறதா வாழ்க்கையே. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் ஸ்ரீஹரி. ஸோ நான் உங்களுக்கு சில சஜஷன்ஸ் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை தவிர்த்து உங்கள் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை செய்யுங்க. And you have to understand one thing, நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ ஃபிசிக்ஸ் தான், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ திங்க் அபவுட் இட். உங்கள் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஹியரி. ஐ எம் டன் வித் மை வீடியோ.